அண்மை செய்தி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தமிழக வீரர் நடராஜன் அசத்தலான பந்துவீச்சை சாதனையாக காட்டியிருக்கிறார். இந்திய அணிக்கு அது வெற்றியையும் தேடித்தந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக தமிழக வீரர் நடராஜனின் அசத்தலான பந்துவீச்சால் இந்தியா வெற்றியடைந்திருக்கிறது. ஒருநாள் போட்டியிலும் நடராஜன் அசத்தலான பந்துவீச்சை வெளிப்படுத்தியிருந்தார். தற்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த போட்டியிலும் நடராஜன் அசத்தலான பந்துவீச்சை வெளிப்பாட்டியிருக்கிறார். இதில் இந்திய அணி வெற்றியும் பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்மொழிவர்மன் வழங்குகிறார். அருண்மொழிவர்மன், விரிவா சொல்லுங்க. முதல் ஒருநாள் போட்டியில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் T20 போட்டியில் தற்போது 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ஒருநாள் தொடரில் 2-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்த சூழலில் இந்த வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் முதல் T20 போட்டியில் தற்போது 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ரவீந்திர ஜடேஜாவின் ஆட்டம் மிக முக்கியமான ஒரு ஆட்டமாக இருக்கிறது. 114-6 ரன்கள் என்று இந்திய அணி தடுமாறிக் கொண்டிருந்த சூழலில் 44 ரன்கள் ரவீந்திர ஜடேஜா விளாக்கினார். ஆனால் அவர் பவுன்சர் பந்தில் அவர் தலையில் ஹெல்மெட்டில் பந்து பட்டதன் காரணமாக யுவேந்திர சாகல் அவருக்கு பதிலாக பந்து வீச அழைக்கப்பட்டார். அவரும் தமிழக வீரர் நட்ராஜனும் தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். 150 ரன்களில் ஆஸ்திரேலிய அணி சுட்டப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து களமிறங்கிய நட்ராஜன் சூப்பராக பந்து வீசி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், மேக்ஸ்வெல் போன்ற ஒரு வீரர் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்தவர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். ஆனால் 2 ரன்கள் அவர் ஆடியிருந்த போதே மேக்ஸ்வெல்லின் விக்கெட்டை கைப்பற்றி ஆஸ்திரேலிய அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறார். 4 ஓவர்களில் 30 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியிருக்கிறார் தமிழக வீரர் நட்ராஜன். மேலும் ரவீந்திர ஜடேஜாவிற்கு மாற்று வீரராக களமிறங்கிய யுவேந்திர சாகல் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர்ல 25 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்கிறார். இது போன்று ஒரு 161 ரன்களை தான் இலக்காக இந்திய அணி நிர்ணயித்தது. மிகப்பெரிய இலக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இலக்கிலேயே வந்து அருமையாக பந்து வீசி இந்திய அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. December 6 இரண்டாவது போட்டி நடைபெற உள்ள சூழலில் இரண்டாவது முறையாக ஆஸ்திரேலிய மண்ணில் T20 தொடரை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கு. பூங்கலி, நடராஜனுடைய பந்துவீச்சின் சிறப்பம்சமாக எதை சொல்லலாம் அருண்மொழிவர்மன்? நிச்சயமாக கடந்த IPL போட்டிகள் இப்ப 2 முன்பு நடந்தபோது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக தமிழக வீரர் நட்ராஜன் வந்து விளையாண்டாரு. ரொம்பவே வந்து ஒரு சிறப்பாக பந்து வீசி ஹைதராபாத் அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றினார். அதன் காரணமாகவே அவருக்கு இந்த ஆஸ்திரேலியா செல்லக்கூடிய அணியுடன் பயணிக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. மேலும் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் இந்திய அணியிலும் வந்து தமிழக வீரர் நட்ராஜன் வந்து சேர்க்கப்பட்டார். இதுல முதல் 2 ஒருநாள் போட்டிகள்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத சூழலில் 3 ஒருநாள் போட்டியில் தமிழக வீரர் நட்ராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவருக்கு வாய்ப்பு வழங்கிய முதல் போட்டியிலே 2 விக்கெட்டை எடுத்து இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அவர் முக்கிய ஒரு காரணமாக இருந்தார். மேலும் T20 போட்டிகள்ல மிகவும் அபாயகரமான பந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யார்கர் பந்துகளை மிக துல்லியமாக வீசக்கூடிய ஒரு வீரர் தமிழக வீரர் நட்ராஜன். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பந்து வீச்சாளர்களிலேயே தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரு பகுதியில் யார்கர் பந்துகளை வீசக்கூடியதில் தமிழக வீரர் நட்ராஜன் வந்து வல்லவர் படைத்தவராக இருக்கிறார். T20 போட்டிகளில் மிகவும் அபாயகரமான பந்து, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பந்தாக இருக்கக்கூடிய யார்கர் பந்தை துல்லியமாக ஒரே இடத்தில் பல பந்துகளை வீசக்கூடிய ஒரு வீரராக நட்ராஜன் இருக்கிறார். அதுவே அவரின் மிக முக்கியமான ஒரு பந்தாகவும் பார்க்கப்படுகிறது. உலக அளவில் இந்த யார்கர் பந்துகள் மூலமாக பல பேட்ஸ்மேன்களை திறனடித்து வரக்கூடிய சூழலில் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய உலக கோப்பையிலும் இவர் முக்கிய பங்காற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கலில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்மொழிவர்மன்.